வணக்கங்கம்மா. வணக்கம் டாக்டர். மா எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணுச்சுங்க. சரிங்கம்மா. அப்புறம் இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி குடல் இறங்கிடுச்சுன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணுச்சுங்க. சரி. ஆபரேஷன் பண்ணி வயிறு வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்குது, தொப்பையாவே இருக்கு. டாக்டர் இது கொஞ்சம் உடம்ப குறைக்க சொல்றாங்க. சரிங்கம்மா. அதுக்கு அதுக்கு என்ன செய்யணும்? இல்ல மறுபடியும் ஏதாவது குடலுக்கு இது மறுபடியும் இறங்கிருங்களா? ஒரு ஒரு காலைக்கு என்ன வயிறு வலி ஆயிக்குதுங்க. சரி. ஆபரேஷன் பண்ணி எவ்வளவு காலம் ஆகுது? 6 மாசம் ஆச்சுங்க குடல் இறங்கி ஆபரேஷன் பண்ணீங்க. சரிம்மா. சோ இப்ப கர்ப்பப்பை எதனால எடுத்தீங்க? கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொல்லி, 4 கட்டி இருக்குன்னு சொல்லி, அது 5 வருஷம் ஆச்சுங்க. அது எடுத்து 5-6 வருஷம் ஆச்சுங்க. சரிம்மா. ஆனா சினைப்பை இருக்குல்ல? அது தெரியலங்களேங்கம்மா, எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த கர்ப்பப்பை எடுத்ததுல இருந்து ஃபுல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஃபுல்லா வேர்க்க ஆரம்பிச்சுக்குங்க. வேர்த்துச்சுன்னா மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சானா அதான் சரியாயிருதுங்க. அப்புறம் டாக்டர் கிட்ட போய் கேட்டதுக்கு, உடம்புல வந்து சத்து இல்லைன்னா அப்படித்தாம்மா வேர்க்கும், அது ஒண்ணும் பண்ணாது, சரியாயிரும். நாங்க ஆனா அது இப்ப வரைக்கும் அதே மாதிரிதான் இருக்குது. சரிம்மா. சோ மோஸ்டா வந்துட்டு இப்ப உடம்பு வந்து கொஞ்சம் வயிறும் கொஞ்சம் பெருசா இருக்குதுங்களா? அந்த கர்ப்பப்பை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருசாயிருச்சுங்க வயிறு. சரிம்மா. அது சரி, உடம்பு குறைக்கணும். அப்படி இப்ப குடல் வந்து வலை வச்சு வச்சதுனால வந்து நீ மறுபடியும் உடம்பு ஏறிச்சுன்னா வலை விரிஞ்சிரும். டாக்டர் நீ உடம்பு ஏறக்கூடாதுன்னு இருக்கிறாருங்களா? அதுக்குதான் சரி என்ன செய்யணும். நான் 4 மாசமா கூப்பிட்டு இருக்கிறேங்க மேடம், இன்னைக்கு லைன் கிடைச்சிங்க. சரிம்மா, சந்தோஷம். இப்ப நான் சொல்றது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மோஸ்டா வந்துட்டு ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்றோம் அப்படின்னா என்ன அறுவை சிகிச்சை மேற்கொள்றாங்க, நம்ம உடம்புல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்ப கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க அப்படின்னா கர்ப்பப்பை மட்டும் எடுத்துட்டாங்களா, இல்ல அது கர்ப்பப்பையோட அட்டாச் ஆயிருக்கக்கூடிய அந்த சினை பைகளும் எடுத்துட்டாங்களா, இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். கர்ப்பப்பையில மட்டும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கர்ப்பப்பை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஓவரிஸும் சேர்த்து எடுத்துருவாங்க, அப்ப என்ன ஆகுனா நிறைய பிரச்சனைகள் வந்து உடம்புல ஏற்படும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சினைப்பை இருக்கா அப்படிங்கறத ஒரு ஸ்கேன் பண்ணி கூட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் ரெகுலரேட் ஆகும், அதுக்காக தான் நம்ம வந்து கேட்குறோம். ஸோ இப்போ ஹார்மோன்ஸ் நார்மலாக இருந்துட்டாலே உங்களுக்கு பாடியில் வந்து வெயிட் கெயின் ஆகாது, அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம கர்ப்பப்பை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே பாடியில் வந்து தானாகவே வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மளோட கொழுப்பு சத்துகள் வந்து அப்படியே மசில்ஸில் எல்லாம் போய் படிய ஆரம்பிச்சிடும். குறிப்பாக லேடிஸ்க்கு வந்துட்டு வயிற்றுப் பகுதியிலும் இடுப்பு பகுதியிலும் தொடைப்பகுதியில் குறிப்பாக வந்து ஆர்ம்ஸில் இங்கெல்லாம் வந்து கொழுப்புகள் வந்து படியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இப்போ தான் வந்து குடல் இறுக்கம் அறுவை சிகிச்சை மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு மெஷ் மாதிரி வச்சு உங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க அந்த குடல் வந்து இறங்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போது நீங்கள் மோஸ்ட்டாக வந்துட்டு வெயிட் கெயின் ஆகிருக்கு, அதை குறைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து மோஷன் ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு அந்த குடல் இறக்கத்தினால நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து மோஷன் போகக்கூடாது. ஸோ ஈஸியாக வந்து மோஷன் போகணும். அதுக்கு டெய்லி வந்து நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது நீங்கள் வாழ்நாள் முழுதும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், மலச்சிக்கலே உங்களுக்கு இருக்காது. ஸோ இது இந்த 3 மூலிகையும் சம அளவு பொடி பண்ணிவிட்டு 1-5 கிராம் வெந்நீரில் டெய்லி எடுத்துக்கிட்டே வாங்க, மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறிடும். நீங்கள் உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி சார்ந்த உணவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நிறைய கீரை காய்கறிகள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுகர் இல்லை அப்படின்னு சொன்னால் தாராளமாக வந்து ஃப்ரூட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக வந்து இரவு உணவு வந்து 7:30 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப அவசியம். லேட்டாக சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். அதே மாதிரி அசைவு பிரியராக இருந்தாங்கன்னா நிறைய பேர் நைட்டில் கூட நான்வெஜ் எடுப்பாங்க, கண்டிப்பாக வந்து அது எடுக்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். கண்டிப்பாக உடம்பு ஃபேட் வந்து கண்டிப்பாக அக்குமுலேட் ஆகும். ஸோ அதனால் நைட்டு வந்து நான்வெஜ் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நைட்டு உணவு வந்து 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்றது அவசியம். அதே மாதிரி இட்லி தோசை இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்டாக வந்து புளிச்ச மாவில் வந்து எடுக்காதீங்க, அதனாலையும் வெயிட் வந்து கெயின் ஆகும். வாரத்தில் 1 நாள் வந்து பார்லியை வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிக்கணும். உடம்புல வந்து கெட்ட நீர்கள் எல்லாமே யூரின் வழியாக வெளியேறிடும். அதே மாதிரி கொள்ளு வந்துட்டு லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி வந்துட்டு 5-10 கிராம் நீங்கள் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் பொடி மாதிரி கூட, இட்லி பொடி மாதிரி கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபேட் எல்லாமே நல்லாவே கரைய ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி பூண்டு 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 1-2 நசுக்கி தண்ணியில் நல்லா வேக வைக்கணும். சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் 1 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு அந்த பூண்டையும் சாப்பிட்டு அந்த தண்ணியும் குடிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பாடியோட வெயிட் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும்.
இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர்ஸ் குடிங்க. இப்போ ஆல்ரெடி 2 அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமான உணவு, நிறைய கீரை காய்கறிகள் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு வந்து தானாகவே ஸ்ட்ரென்த்தன் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெயிட் தூக்குறதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் மாதிரி போகிறது நல்லது. அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதுன்னா எப்போ தண்ணி குடித்தாலும் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளும் நல்லாவே கரைய ஆரம்பிச்சிடும்.